ஆசிய கோப்பை 2023 ஆண்டின் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் பாகிஸ்தான், இந்தியா, வங்கதேசம் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. நேபாள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் ஆகியவை அணிகள் தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது. கடந்த 6ஆம் தேதி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் சூப்பர் ஃபோர் சுற்று போட்டி நடந்தது. இதில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதியது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சூப்பர் ஃபோர் போட்டியில் 2வது போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இதில் இலங்கை மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதுகிறது. இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் ஃபோர் சுற்று போட்டிகள் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கொழும்புவில் கனமழை எதிரொலி காரணமாக போட்டிகள் நடக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. மழையின் காரணமாக போட்டி நடக்கவில்லை என்றால் பாகிஸ்தான் அணி ஏற்கனவே சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முதல் வெற்றியை பெற்ற நிலையில் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இந்த நிலையில்தான் இலங்கையில் நடந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது மழையால் கைவிடப்பட்ட நிலையில், மேலும் இந்தியா மற்றும் நேபாள் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையால் ஓவர்கள் குறைக்கப்பட்டு விளையாடப்பட்டது. தற்போது சூப்பர் ஃபோர் சுற்றின் எஞ்சிய போட்டிகள் நடைபெறும் இலங்கையில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இலங்கை மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான 2வது சூப்பர் ஃபோர் போட்டியின் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியும் மழையால் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் சூப்பர் ஃபோர் சுற்றின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியானது வங்கதேசம் அணியை அடித்து துவைத்து உள்ளது. அதேபோல் முதல் வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்திலும் உள்ளனர். அதேபோல் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற போது இந்தியாவை எதிர்கொண்டு வீழ்த்த பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளதாக கேப்டன் பாபரசாம் அவர்கள் கூறியுள்ளார். எனவே அந்த போட்டியில் தங்களுடைய 100% செயல்பாடுகளை வெளிப்படுத்தி நிச்சயம் இந்தியாவை தோற்கடிப்போம் என்று மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்த அவர், இது பற்றி போட்டியின் முடிவில் பேசியது என்ன சொல்லியிருக்காருனா, இன்றைய நாளில் அதிக வெப்பம் இருந்தது. எங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். முதலில் சாகின் அஃப்ரடி, பின்னர் ஹாரி சராவப் ஆகியோர் சிறப்பாக பந்து வீசினர். மேலும் இந்த போட்டியில் பிச்சை பார்த்த நாங்கள் பஹ்ரம் அஸ்ரப்பை தேர்வு செய்ய முடிவு எடுத்தோம். அத்துடன் இந்த போட்டியில் எங்களுக்கு எப்போதும் போல சொந்த ரசிகர்களின் ஆதரவு அதிகமாகவே இருந்தது. நாங்களும் அவர்களை மகிழ்வித்திருப்போம் என்று நம்புகிறேன். இந்த முயற்சி எங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துள்ளது என்றும், அதனால் நாங்கள் எப்போதும் மிகப்பெரிய போட்டிகளுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்தியாவுக்கு எதிராக அடுத்த போட்டியில் எங்களுடைய 100% செயல்பாடுகளை கொடுத்து வெற்றி பெறுவோம் என்று கூறியுள்ளார். அதே போல இவர் பேசிய அந்த நேரத்தில் பாகிஸ்தான் அணிகளுடனான பயிற்சி ஆட்டத்தில் விளையாடி வந்த இந்திய அணியானது பாகிஸ்தானை போட்டு புரட்டி எடுத்து உள்ளது. விராட் கோலி, ரோஹித் சர்மா அதிரடியால் 20 ஓவர் போட்டிகளிலே 128 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்திய அணி. பாபரசாம் இப்படி ஒரு பக்கம் பேச, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய அணி பாகிஸ்தான் அணியை துவம்சம் செய்ய நாளை நடைபெறவுள்ள இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டிக்கான பரபரப்பு இப்போதே தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.